ஹாய் குட்டீஸ், உங்கள் அனைவரையும் எங்களின் லீ டிவி தமிழ் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கான திருக்குறள் கதை, வனஜா தன்னுடைய கணவன் முருகேசனை எப்போ பாரும் திட்டிக்கிட்டே இருப்பாங்களாம். அவங்க வீட்டில் ஏதாவது சண்டை நடந்துக்கிட்டே இருக்குமா? ஏதாவது ஒரு வகையில் சண்டை இழுக்கிறதே இந்த வனஜாவோட வேலையாம். இந்த வனஜாவுக்கும் முருகேசனுக்கும் மொத்தம் 3 பிள்ளைகள், 2 பெண் பிள்ளைகள், 1 ஆண் பிள்ளை. இந்த 3 பேருக்கும் எப்படா இவங்க சண்டையை நிறுத்துவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணமே வந்துருச்சான். அப்படி எப்போ பார்த்தாலும் சண்டை, என்ன சொன்னாலும் சண்டை, இப்படியே தான் அவங்களுடைய வாழ்க்கை ஆரம்ப காலத்திலிருந்தே இருந்திருக்கு. இந்த 2 பேருடைய முதல் மகள் திருமண வயது வந்துருச்சான். சரி, திருமணம் செஞ்சு வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க திருமண பேச்சுவார்த்தையெல்லாம் ஆரம்பிக்கிறாங்க. அப்போது இவங்களுடைய பக்கத்து வீட்டுக்கு ஒரு வெளிநாட்டிலிருந்து ஒரு குடும்பம் தன்னுடைய சொந்த ஊருக்கு திரும்பி குடி வருது. அப்படி அவங்க குடியிருக்கிறாங்க. குடியிருக்கும்போது இவங்க தன்னுடைய வீட்டில் தினமும் ஏதாவது சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இது அந்த பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அப்படியே கேட்குமா, வேறு வழி இல்லையே அப்படின்ட்டு அவங்களும் அங்கேயே குடியிருக்கிறாங்க. அவங்க தன்னுடைய முதல் மகளுக்கு திருமணம் வரனெல்லாம் பார்த்து தினமும் சண்டையிலேயே வரன் பார்க்குறாங்க, சண்டையிலேயே அந்த மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்து பார்த்துட்டு போகிறாங்க, சண்டையிலேயே திருமணமும் முடிஞ்சிருதான். ஆனாலும் அவங்க சண்டை தீரவே இல்லையா, என்ன சொன்னாலும் சண்டை சண்டை, தினமும் சண்டை கட்டிக்கிட்டே இருந்திருக்காங்க. அக்கா திருமணமாகி வேறு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அக்காவும் அதே மாதிரி இருந்திருக்கா. அம்மா மாதிரியே அந்த அக்காவும் இருந்திருக்கா. அக்கா என்ன பண்ணுறது, தன்னுடைய கணவனை எதுக்கெடுத்தாலும் அதட்டியே அவளுடைய காரியத்தை சாதிச்சுக்கிறது. அவள் அம்மா எப்படி இருந்தாலோ அதே மாதிரியே அக்காவும் அங்கே போய் இருந்திருக்கா. இது முருகேசனுக்கும் வனஜாவுக்கும் பிறந்த 2வது மகளுக்கு மன சோர்வையே கொடுத்துருச்சான். அதனால் அவள் போய் அப்பா இல்லாத நேரத்தில் அம்மா கிட்டே போய் கேட்குறான். அப்படி அந்த வனஜா கிட்ட கேட்கும்போது, ஏம்மா எதுக்கு தான் நீ அப்பா கூட இப்படி சண்டையிட்டுட்டே இருப்ப, கொஞ்சமாவது ஓய்வெடுத்துக்கலாமல்ல நீ அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ அந்த வனஜா அம்மா சொல்கிறாங்க, நான் என்ன தேவையில்லாத காரியத்துக்காக உங்கள் அப்பா கூட சண்டை போடுறேன், எல்லாம் உங்களுடைய வாழ்க்கை நல்லபடியில் இருக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் ஒவ்வொரு முறையும் அவர்கிட்ட என்னோட எண்ணங்களை எல்லாம் முன் வச்சு ரெண்டு பேரும் பரிமாறி அப்புறம்தான் உங்களுக்கு நல்லதையெல்லாம் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அம்மா சொன்னதுக்கு மறுத்து பேச முடியலை. அதனால் என்ன பண்ணுறான் மக, சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறான். வந்துட்டு அப்படியே அவளும் சரி சரி அப்படின்ட்டு சமாளிச்சுட்டே தன்னுடைய வாழ்க்கையை நடத்திட்டு வரான். ஒரு கட்டத்தில் அவளால் இதை சகிச்சுக்கவே முடியலையா, சரி அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, கோயில்லையாவது நாம் போய் கொஞ்சம் நேரம் நிம்மதியாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டு கோயிலில் ஒரு பக்கமாக உட்காந்துருக்கா. அப்போது அந்த கோயிலில் ஒரு வயசான மூதாட்டி இருந்திருக்காங்க. துறவு மேற்கொண்ட ஒரு மூதாட்டியை பார்க்குறா. அந்த மூதாட்டி கிட்ட போய் தன்னோட வீட்டில் நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் அந்த மூதாட்டி கிட்ட சொல்கிறான். அந்த மூதாட்டி சொல்கிறாங்க, இப்போ என்னம்மா கண்ணு உனக்கு பிரச்சனை, உன்னோட வீட்டில் நடக்கிற சண்டையை பற்றி வெளியில் இருக்கிறவங்க எப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிறது தானே உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த 2வது மகள் ஆமானும் சொல்ல முடியல, இல்லைன்னு சொல்ல முடியல. சரி, வேறு வழி இல்லாமல் இதற்கு என்ன தான் பாட்டி தீர்வு அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ அந்த பாட்டி சொல்கிறாங்க, நீயே அதை நேரடியாக தெரிஞ்சுக்கையே, உன்னோட உறவினர்கள் நண்பர்கள் தெரிஞ்சவங்க யாருக்காவது ஒருத்தருக்கு நீ ஃபோன் பண்ணி உன்னோட குடும்பத்தை பற்றி நீ விசாரி, அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா உன்னோட மனக்குறைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவளும் என்ன பண்ணுறா, தன்னுடைய ஃபோன் நம்பர், தன்னுடைய ஃபோனில் இருந்த பக்கத்து வீட்டுக்காரரோட நம்பர் எடுத்து வேறு ஒரு ஃபோன்லேருந்து ஃபோன் பண்ணுறா. அப்படி ஃபோன் பண்ணும்போது அந்த பக்கத்து வீட்டுக்காரர், யார் நீங்கள், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு இந்த பொண்ணு சொல்கிறா, நான் உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் வீட்டில் இருக்கிற 2வது பொண்ணை என்னுடைய மகனுக்கு திருமணம் செய்து வைக்கலான் இருக்கிறேன், அந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு தன்னுடைய குடும்பத்தை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பக்கத்து வீட்டுக்காரருக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. அந்த பக்கத்து வீட்டுக்காரர் சொல்கிறாங்க, நாங்கள் இப்போ கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த வீட்டுக்கு குடி வந்தோம்,
வந்ததுலேருந்தே அவங்க வீட்டில் ஒரே சண்டை. ஆனால் அவங்க போடக்கூடிய சண்டை எல்லாமே ஆரோக்கியமான சண்டையாக தான் இருக்கும், எதுவுமே தேவையில்லாத சண்டையாக இருக்காது. அவங்க நாங்கள் வந்த புதுசுலேருந்து சண்டை போட்டுட்டு தான் இருக்காங்க. அவங்க போடுற ஒரு ஒரு சண்டையும் மகளுக்கு நல்லபடியாக வரன் பார்க்கணும், சின்ன மகளுக்கு நல்லபடியாக வரன் பார்க்கணும், மகனுக்கு ஒரு நல்ல கல்லூரியில் சீட்டு வாங்கணும், பொண்ணுக்கு நல்லபடியாக குழந்தை பிறக்கணும், அந்த மாதிரியான நல்லபடியான ஒரு சண்டையை தான் அவங்க போட்டுட்டு இருக்காங்க. அதனால் நீங்கள் அந்த குடும்பத்தில் பெண் எடுக்கிறது உங்களுக்கு நல்ல விஷயமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தன்னுடைய குடும்பத்தை பற்றி நல்ல விதமாக சொல்கிறது கேட்டுட்டு இந்த பொண்ணுக்கு தன்னுடைய மனசில் இருந்த குறை எல்லாம் நீங்கிருச்சான். எப்படியோ நம்ம தாய் தந்தையர் சண்டை போடுறத வெளியில் இருக்கிறவங்க எப்படியோ நினச்சிக்குவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தோம், ஆனால் அவங்களுக்கு இதோட உண்மை புரிஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் ரொம்ப சந்தோஷத்தோடு போகும்போது மூஞ்சியை தொங்க வச்சுக்கிட்டு கோயிலுக்கு போன அந்த பொண்ணு திரும்பி வரும்போது ரொம்ப சந்தோஷத்தோடு வீட்டுக்கு வந்து அவளுடைய வீட்டில் நடக்கிற சண்டையை அவர் ரசிக்க ஆரம்பிச்சிட்டாளாம். இந்த கதைக்கான குரல் அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை அஃதும் பிறன்பழிப்பது இல்லாயின் நன்று. இந்த குரலுக்கான விளக்கம் அறம் அப்படின்னு சொல்லப்படுறதே இங்கே இல்வாழ்க்கை. அந்த இல்வாழ்க்கை பிறர் பழிப்பும் குற்றமும் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அது இன்னும் சிறப்புடையதாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த குரலுடைய விளக்கம். இது மாதிரி இன்னொரு திருக்குறள் கதையில் நான் உங்களை வந்து பார்க்குறேன். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் குட்டீஸ்.